வணக்கம், இது சரவணா கேமிங். என்னோடய பேர் சரவணா. நாம் இன்னைக்கு ஜெஃப்த கில்லரோட கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ப்ரீவியஸாக நம்ம வந்து மெயின் டோர் எஸ்கேப் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க கேம்குள்ளே போகலாம். நம்ம வந்து மெயின் டோர் அளவுக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. சரி, ஃபஸ்ட்டு இங்கே போய் கதவை தட்டி விட்டு நம்ம அப்படியே கீழே வந்து இந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் சத்தத்தை போடுவாங்க. ஸோ நம்ம வந்து கார் எஸ்கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் மோடில் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன வேணும் அப்படின்னா வந்து கார் கீயே ஹேமர் மட்டும் இருந்தால் போதும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, போயிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடமெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஸோ மெயின் டோரில் தான் வந்து பார்த்திங்கனா நிறைய டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரே ஒரு டோரை மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும், நம்ம வந்து எஸ்கேப் வந்து ஆயிடலாம் ஈஸியாக. ஓகே, போயிருப்போம்னு நினைக்கிறேன். நேராக போவேனா நம்ம இப்படி வந்து போய்க்கலாங்க. ஸோ இந்த பக்கம் ரெண்டு டோர் இருக்குல்ல, அதில் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. ஓகே, இதில் ஹேமர் இல்லை, அப்போ வந்து வேறு எங்கே இருக்கும்? ஓகே, சவுண்டு வராமல் போயிடணுங்க. ஓகே, இங்கே வந்து கீ இருக்குங்க. ஸோ இந்த கீயை வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ இது வந்து மேலே வந்து அந்த ப்ளூ கலர் கீ வந்து ஒர்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸ்டெப்ஸுக்கு அடியில் இருக்குதா அப்படின்னு வந்து பார்க்கணும், பட் தேவைன்னா பார்த்துக்கலாங்க. ஸோ அங்கே வந்து ஹேமர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் மேபி. ஸோ இந்த ரூமில் அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஹைடாகர் ரூம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே இல்லைன்னா போகலாங்க. ஓகே, ரெண்டு இடத்துல இல்லைங்க, பேசாமல் கீழே பார்த்துட்டே வந்துருக்கலாங்க. அவசரப்பட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறது, அந்த பக்கம் சாவியை தூக்கி போட்டு வந்தோம், எப்படி வந்து வருவான் அவன்? சரி, வேறு வழி இல்லை, நம்ம வந்து அப்படியே தான் போய் ஆகணும். திருப்பி போய் ஸ்டெப்ஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு எங்கே இருக்குன்னு தேடணும். கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், போயிருப்பான். டே திடீர்னு வந்துடாதான், இங்கே ஹைடாகிறதுக்கு இடம் இல்லை. ஆக்சுவலாக ஹைடாகிறதுக்கு இடம் இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹைடாகும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவான். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகணும். எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. அதேமாதிரி கீழே போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, போட போட போட, சீக்கிரம் போட, சீக்கிரம் போய் ஜம்ப் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடியில் போய் பார்த்துருவோம். ஓகே, இங்கே இல்லையா? இதுக்குள்ளே தாங்க இருக்கும் ஹேமர், இங்கேயும் இல்லை. அப்போ எங்கே இருக்கும்? அடா, அப்போ டோர் ஒன்று ஓப்பன் பண்ணோம் இல்லைங்க, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிச்சன் ரூம்லேருந்து இருக்கும். சே, மறந்தே போச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த நாலு இடத்துல தாங்க கீ வந்துருக்கும், அதாவது ஹேமர் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து ஸோ இந்த இடம், ஸோ ஸ்டெப்ஸு கீழே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் மெயின் டோர் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ரூம்குள்ளே வந்து இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து அந்த ஹிடன் ஆகிற இடம் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு ரூம் சும்மா எம்டியாக இருக்குல்ல, அந்த ரூமில் வந்து இருக்குங்க. இந்த நாலு இடத்துல தான் வந்து ஹேமர் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல மூணு இடத்துல இல்லை, ஸோ அந்த சமையல் ரூமில் தாங்க இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நமக்கு தேவையான கீ வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த கீ தான் நம்மளுக்கு வந்து தேவை. இந்த ப்ளூ கீ எடுத்துகிட்டு போய் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் ஹேமர் எடுத்துகிட்டு கார் கீ மட்டும் கிடச்சிதுன்னா போயிடலாங்க. சில டைம் வந்து கார் கீ வந்து ரேண்டமாக வேறு இடத்துல மாற்றி வச்சுருப்பாங்க. நம்மளோட லக்கு உள்ளே இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு. ஓகே, கீயை தூக்கி அங்கே போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்குள்ளே வந்து ஓடிடலாம். ஓகே, ஹேமர் இங்கே இருக்குதுங்க. ஸோ நம்ம பார்த்திங்களா, ஸோ இந்த இடத்துல தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். அங்கே எங்கேயும் இல்லைன்னா, ஸோ வேறு எங்கேயும் நான் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ இந்த நாலு இடத்துல தாங்க இருக்கும். ஓகே, வந்துட்டு போகட்டும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த இடத்த மூவ் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோம். ஏன்னா வந்து அந்த டோர் இருக்குது பார்த்திங்களா, அந்த டோரை வந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது சத்தம் வரும், அதனால் மெதுவாக தான் அந்த இடத்த கிராஸ் பண்ணணும். ஓகே, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜுக்கு போய்ட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓடணும் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, போயிட்டான்னு நினைக்க, நேராக தான் போயிருப்பான், திடீர்னு இது வந்துடாதான் அந்த பக்கம். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாங்க் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ கரு கரு கருக்கு இருட்டில் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது தாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெளியே போகிறதுக்கான ஷார்ட்கட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வென்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இருட்டாகுது, கொஞ்சம் வெளிச்சமாக வச்சுருக்கலாம் பட் ரொம்ப இருட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாங்க் ரெண்டையும் உடச்சி விட்டு டோர் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு வந்து வெளியே ஒரு கார் கிடக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து விக்டம் ஒரு ஆள் இருப்பாங்க, அதாவது நம்மளுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து மாட்டின ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹார்ட் மோடு விளையாண்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து காருக்கு வந்து இன்ஜின், பெட்ரோல், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரணும். ஸ்டாண்டர்ட் மோடு அப்படிங்கிறனா ஸ்டாண்டர்ட் ஈஸியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து கேட்கல. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கார் கீ மட்டும் எடுப்பா, நீ கிளம்புப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே போய் அந்த கார் கீ மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆக வேண்டியதாங்க. ஸோ ரொம்ப சின்ன கேம் ப்ளேவாக தான் இருக்குது. ஸோ ஹார்ட் மோட் வேணுமா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே,
இது எடுக்கிறது பிரச்சனை இல்லைங்க, திருப்பி வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக போய் உள்ளே போகணும். ஸோ அதுதான் வந்து இப்போ பிரச்சனை பார்த்தீங்களா. இருட்டில் வேறு ஒன்றும் தெரியாது, அந்த பிளாங்க் இருந்தெல்லாம் லைட்டாக வந்து வச்சு கண்டுபிடிச்சிட்டேன், பட் இந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஹைட் ஆகிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் வந்து எதுக்குன்னு தெரில, பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. தச்சு மெட்டீரியல் சில டைம் வந்து விற்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து நான் தேடின வரைக்கும் இது வரைக்கும் எதுவுமே இதில் இல்லைங்க, சும்மா எம்டியாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதோட ஹைட் ஆகிறதுக்கு ஒரு இடம்னு கூட வச்சுக்கலாம். இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் ஆகிறதுக்கு இடம் இல்லைல்ல, அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, போயிருப்பான்ல, ஓகே போயிட்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்ட்டை கண்டுபிடிச்சி போகணும். ரொம்ப இருட்டாக இருக்குங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா. ஸோ நான் குத்துமைப்பாக தான் உள்ளே வந்தேன். ஓகே வந்தாச்சுங்க. ஸோ கீயை மட்டும் போட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே அவ்வளோதாங்க. ஸோ கீயை உள்ளே போட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுவோம். அதேமாதிரி அடுத்ததை வந்து ஹார்ட் மோடில் வந்து என்ன எஸ்கேப் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.